நம்முடைய சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தியும் மற்ற நிறுவனங்களும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற கோவை மாநகரத்தின் 22வது பக்தி திருவிழாவில் உங்களையெல்லாம் காண்பதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும். வந்திருக்கிற ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த சமூகத்திற்கு பக்தியின் பாதை எவ்வளவு அவசியம் என்ற காலச்சூழலில்தான் நாம் அனைவரும் இங்கே ஒருமித்து கூடியிருக்கிறோம். மணிவாசகப் பெருமான் கரைந்து உருகுவார். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய் இன்மையுமாய், கோணாகி, யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே, என் சொல்லி வாழ்த்துவனே என்று கரைந்து உருகுவார். இறைவா, ஒப்பற்ற பரம்பொருளே, அளவில்லாத பேராற்றல் உடையவனே, நீ விண்ணிலே விரிந்திருக்கிறாய், மண்ணிலே மறைந்திருக்கிறாய், காற்றிலே கலந்திருக்கிறாய், நீரிலே நிறைந்திருக்கிறாய், நெருப்பிலே உறைந்திருக்கிறாய், அண்ட சராசரங்களெங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளைத்தான் நாம் திருக்கோவிலுக்குள் எழுந்தருளச் செய்து நமக்கு அருள்வாளிக்கச் செய்து கொண்டிருக்கிறோம். விண்ணும் மண்ணும் எல்லையாய் உடைய அண்டர் நாயகனுக்கு ஒரு சின்னஞ்சிறிய இடம் திருக்கோவில் என்ற வடிவத்தில் தேவைதானா? மணிவாசகப் பெருமானே இறைவனுக்கு திருப்பெருந்துறையில் திருக்கோவில் எழுப்புவார். அவரே ஒரு சொற்கோவிலும் எழுப்புவார். கல்லால் எழுப்பிய கோவில் திருப்பெருந்துறையின் ஆவுடையார் கோவில் கம்பீரமாய் காட்சி தருகிறது. சொல்லால் எழுப்பிய கோவில் தேனார் தீந்தமிழ் திருவாசகமாய் ஊனை உயிரை உருக்கி கொண்டிருக்கிறது. ஆக எல்லா எல்லைகளிலும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் இப்படியன், இந்நிறத்தன், இவ்வண்ணத்தன், இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் பெருமான் சொல்வார். வண்ணங்களுக்கும் உருவங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவன். ஆனால் திருக்கோவிலுக்குள் அவன் எழுந்தருளிய பிறகு நமக்குத்தான் எவ்வளவு பிரார்த்தனைகள், நமக்குத்தான் எவ்வளவு குறைகள். நம் குறைகள் அனைத்தும் கொட்டுகிற இடமாக அவன் சன்னிதானத்தை நாம் மாற்றிவிட்டோம். சில நேரங்களில் நம் பிரார்த்தனைகள் கூட பேரங்களாக மாறிவிடுகிறது. ஒருவர் ஆண்டவன் சன்னிதானத்தில் விண்ணப்பித்தார், இப்போதுதான் நான் நிலத்தை உழுதுவிட்டு வந்திருக்கிறேன், நெல்லை விதைத்துவிட்டு வந்திருக்கிறேன், இறைவா என் நெல் விளைய மழை வேண்டும் என்றார். தொடர்ந்து அடுத்து ஒருவர் வந்தார், தை மாதம் வரப்போகிறது, பொங்கல் வர இருக்கிறது, அதற்கு மண்பானைகள் தேவைப்படுகிறது, ஆண்டவனே இப்போதுதான் நான் மண்ணை பிசைந்து விட்டு வந்திருக்கிறேன், இந்த மண் காய்ந்து மண்பானைகள் உருவாவதற்கு கொஞ்சம் மழையை நிறுத்திவை என்றார். நெல்லுக்கு ஒருவர் மழை கேட்டார், மண்பானைகள் தயாரிக்க ஒருவர் மழையை நிறுத்த சொன்னார். என்ன செய்வார் ஆண்டவன்? அவரே குழம்பி போய்விட்டார். அவருக்கும் குழப்பத்தை தீர்க்க ஒரு ஆலோசனை குழுவே தேவைப்பட்டது. குறைகளை கொட்டுகிற இடமாக அவர் சன்னிதானத்தை மாற்றியவுடன் அவர் தன் குறைகளை தீர்ப்பதற்கு தன்னிடம் வந்த குறைகளை தீர்க்க ஆலோசனை குழுவை கூட்டினார். இந்த மனிதர்கள் என்னிடம் வந்து கோரிக்கைகளை கொட்டுகிறார்கள், இவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும், இவர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்கள் என்று ஆலோசனை குழுவில் ஆண்டவன் சொன்னார். ஒருவர் சொன்னார், நீங்கள் இமயமலையில் போய் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவன் சொன்னார், அது சாத்தியமில்லை. அந்த நேரத்தில் பூமியை பார்த்தார் ஆண்டவர். ஒரு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டார்கள் தங்கள் குழந்தையை பற்றி. அம்மா தன் குழந்தையை பற்றி குழந்தையின் அப்பாவிடம் புகார் தெரிவித்தாள். நம் பையன் எங்கே பணத்தை வைத்தாலும் எடுத்து விடுகிறான், பீரோவில் வைத்தேன் காணாமல் போனது, அலமாரிக்குள் வைத்தேன் காணாமல் போனது, மேஜை டிராயருக்குள் பூட்டி வைத்தேன் பணம் காணாமல் போனது.